தலைமை தேர்தல் அதிகாரிகளை சந்திச்சு என்ன வலியுறுத்துறீங்க? சின்ன தொடர்பா என்ன சொல்றாங்க? இன்னும் தொடர்பானது இதில் இருக்கிற சிக்கலை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் நம்மளை மாதிரி அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அவர் ரொம்ப 23 போட்டிட்டு இருக்காரு. அவர் 71 வாக்கு வாங்கியிருக்காரு, 2 தொகுதியில் போட்டிட்டு, அவ்வளோதான் அது. அவர் திடீர்னு அவர் கர்நாடகாவில் ஒரு சின்ன வாங்கியிருக்கிறாரு, எரிகாட்டுக்குள்ள கேஸ் சிலிண்டரு. ஆந்திராவுக்கு ஒரு சின்ன வாங்கியிருக்கிறாரு, ஸ்டவ், அது எரி இது கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கு. அது போக 11 மாநிலத்துக்கு ஒரு சின்ன வாங்கியிருக்கு. இது அவரே சொல்றாரு, நான் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்கன்னு தான் சொல்றாரு. அது குரல் ஒளியே இருக்கு. அதில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து அவங்க 11 மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன், உள்ளாட்சி, அதுபோக இடைத்தேர்தல், 3 இடைத்தேர்தல், உள்ளாட்சியில் 2 கட்டம், அதுபோக இது சட்டமன்றம் பர நாடாளுமன்றம் நின்றுருக்கேன், 7 விழுக்காடு. இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுகக்கப்புறம் நான் தான். இதை கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க. முதல்ல மனு கொடுத்தது நான் ஏற்கிறேன். அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்னாடி போய் கொடுத்தேன். காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நானும் கொண்டு கொடுத்தேன். அப்போ நான் வெள்ளச்சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சிருந்ததுனால கொண்டு கொடுத்தோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் கொடுத்து இருக்கும்போது இதை வெளிவந்துருது. வெளிவரது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அண்ணன் கமலஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னா அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துது. அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை. அவர் இப்போ வந்து நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாருன்ற, முதல்ல வந்தால் அவர் மனுவை வாங்கி வைக்கணும், ஏ மனையும் வாங்கி கொடுக்கணும். இவங்க கொடுத்துருக்கிற கால அளவுக்கில் எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களை தான் ஒதுக்கியிருக்கணும். இதுதான் அறம், இதுதான் சரி. அதில் நான் இதை நிறைய பயன்படுத்தியிருக்கனால, நீ 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கேன், இத்தனை போட்டிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கியிருக்கணும். அப்படி இல்லை, நான் வரலை இந்த ஆட்டத்திலேனா அவர் கொடுக்குறது சரி. வந்து அவர் டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தார் அவர்? 17 வந்து அவர் மனு கொடுக்குறாரு. 17 கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு 10 கழித்து கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு தேர்தலை அறிவிக்கல, தேர்தல் வரவே இல்லை. டிசம்பர் 17 வர்றாரு, இன்னும் தேர்தல் டிசம்பர் 17 எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில் கொடுத்தீங்க? அப்போ அதில் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக நான் கருதுனேன். வேணும், எனக்கு இந்த சின்னம் இருக்கக்கூடாதுன்ட்டு செஞ்சதாக பார்க்குறேன். அப்போ இல்லைன்னா நம்ம கட்சி ஆரம்பித்தது விவசாயி சின்ன வரும்னு ஒன்றும் இல்லையே. நான் கொண்டு போனதுனால தான் விவசாயி, இல்லைன்னா அது கண்ணா கிசான்னு ஏதோ இருந்துக்காது. நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனது, அதுக்காக தான் சண்டை செய்கிறேன். இப்போ நீதிமன்றத்திலும் போய் கேட்குறது அதுதான். அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் எனக்கு ஒதுக்குங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் பரிந்துரைக்கிறேன், அவ்வளோதான் செய்ய முடியும், பரிந்துரைக்கிறேன். இப்போ எனக்கு இன்றைக்கி நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும், எப்படி வந்தாலும் மறுபடியும் நான் உச்சநீதிமன்றம் போவேன், போய் கேட்பேன். அது நான் இதுக்கு சண்டை செய்கிறேங்கிறது எல்லோரும் தெரியணும்ல, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல. எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன், அது வேறு. ஆனால் தெரியணும்ல இது எந்த மாதிரி முறை, இது எப்படி முறைன்னு பாருங்கள். நீங்கள் நான் முதல்ல புலி கேட்டேன், நேஷனல் அனிமல் நீங்கள், தேசிய விலங்குன்னு நீங்கள், மயில் கேட்டேன், தேசிய பறவை நீங்கள், இப்போ தேசிய மலரை எதுக்கு நீங்கள் பிஜேபி கொடுத்தீங்கன்னு. இப்போ என் பையன் படிக்கிறான், தேசிய மலர் லோட்டஸ்ன்னு படிப்பான், நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ்ன்னு, அதே சிம்பிளாக வந்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கூடாதுல்ல. தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, சின்னங்களை எல்லாம் மறைக்கிறீங்க, கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, வாக்கு செலுத்திட்டு கையாட்டிட்டு போகிறாரு, கையை என்னை வெட்டி விட்டுருவீல்ல. எப்படி ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது, உதய சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது, எவ்ரிடே ஃபைன் மார்னிங் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, காலைல ரைஸ் ஆகுது. அப்போ அதை எப்படி மறைப்பீங்க? பெரிய சமக்கால கம்பளத்தை போட்டு மறைச்சி விட்டுருவீல, இல்லை மேகத்தை அனுப்பி மறைப்பீல. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். பிளேட்டு கத்தி, குண்டூசி, இது ஸ்டாப்லர் பின், இதெல்லாம் ஒரு சின்னம்னு கொண்டு வந்தால் எப்படி? அது நீங்கள் வென்றவங்கெல்லாம் பெரிய இதாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசாக வருதா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக கொடுத்துரு கேட்டால் அப்புறம் மறுபடியும் மாதிரி பேச்சு பேசுங்களா? அமெரிக்கா மாதிரி என்ன முறைக்கு வந்துருங்க, எனக்கு 140, அவருக்கு 141, அவருக்கு 152, அப்படி வந்தால் பிரச்சனை இல்லைல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நம்பருங்க, ஒரு எண்ணுங்க. 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 65 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். நீங்கள் அரசு நலத்திட்டத்திலையும் அதை போட்டுருங்க, உதயசூரியனை போட்டுருங்க, ரெட்டலையை போட்டுருங்க, நாங்கள் எங்கே போய் போடுறது? நான் போட்டிட்டு ஆனும்ல,
எந்த சினிமானாலும் போட்டி போடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் கட்சி பிள்ளைங்களாம் ஓட்டு எப்படி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வட்டத்தை போட்டு எண்ணெயை போட்டு தான் கேட்குறாங்க. இங்கே அப்படி கிடையாது. எனக்குன்னு எனக்கு வாக்கு செலுத்தணுன்னு மக்கள் சினிமாவுடைய சின்ன இது, நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது, நாம் தமிழருக்கு என்ன சின்னம் அதான் கேட்பாங்க. நான் கனெக்ட், ஹார்ட் டு ஹார்ட் என்ன கனெக்ட் ஆகிருக்கேன்னா, நான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். வேளாண்மைங்கிறது அரசு பணிங்கிறேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், அதில் தான் பொருளாதாரம் இருக்குது, எல்லாம் வாங்கங்கிறேன். பாலின் சந்தை மதிப்பு உள்ளவருக்கு நான் சொல்லும்போது சிரிச்சிங்க, பிரதமர் சொல்லும்போது ரசிச்சிங்க. இப்போ ஆடு மாடு வளர்க்கணுங்கிறார், அருமையாக சொல்கிறாருங்க. நான் சொல்லும்போது எங்கள் ஒரு ஆட்டுக்காரன் நீங்கள் இது உங்களை அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நான் வந்து அந்த சின்னத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம், நான் ஒரு வேளாண் குடி மகன், வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அதை ஒட்டி எனக்கு சின்ன இருக்கிறது வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் போராடுறேன், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.